வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எமரால்ட் டாக்கீஸ். நம்ம வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிற படம் டிக்கிலோனா. இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஆன்லைன் ஸ்டோரி நான் சொல்கிறேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில நடக்கிற நிறைய பிரச்சனை இருக்கும். பணம், அந்த ஃபேமிலி எப்படி கொண்டு போகிறது, நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த லவ்ன்றது இங்கே வந்து காணா போயிடும்னு சொல்ல முடியாது, அந்த சிச்சுவேஷனில் எல்லாம் போயிடும். இதை மாத்துறதுக்காக ஒரு ஹஸ்பண்ட், அதான் நம்ம சந்தானம், டைம் ட்ராவல் பண்ணி அந்த கல்யாணத்தை போய் நிறுத்துறது தான் கதையே. இதுக்கு இடையில் நடக்கிற காமெடிஸ் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல சிரிக்கிற படமாக தான் இருக்குது. சில வசனங்கள் வந்து மக்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதையும் நான் பார்த்தேன். அந்த ஸ்டாண்டு, அந்த ஒரு இது தவிர்த்துருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பார்க்குறவங்க பார்வையில் தான் இருக்குது, கேட்குறவங்க கேள்வியில் தான் இருக்குது. அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இந்த படத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் அப்படின்னு தான் நான் இந்த படத்தை சொல்லுவேன். என்ன சந்தான உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தார், இப்போ சிப்ஸ் மாதிரி இருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசமே இந்த படத்தில். மற்றபடி சந்தானத்தோட கலை மட்டும் பஞ்சமே இல்லை. சந்தானம் மட்டும் இல்லை, முனிஷ்காந்தா இருக்கட்டும், ஆனந்தராஜ், நம்ம யோகி பாபு, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செமையாக செஞ்சுருப்பாங்க. நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். அந்த பழைய பாட்டை ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. அது டான்ஸ்லாம், இந்த ஸ்டெப்பெல்லாம் சூப்பர். இன்னொரு பாட்டை நம்ம யுவனே பாடியிருப்பார், அது உண்மையாகவே நல்லாயிருக்கு. இருந்தாலும் யுவனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் இது ஒரு காமெடி படம்ன்றனால பாட்டுக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கல. இருந்தாலும் நல்லாவே அவர் பண்ணியிருப்பார். ஒரு பாட்டு பண்ணியிருந்தாலும் அருமையாகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தை எத்தனை டைம் போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், உங்களுக்கு எத்தனை டைமு பிடிக்குதோ, உங்களுக்கு சலிப்பு வர்ற வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு புதிய வீடியோடன் சந்திப்போம். பாய் மக்களே.